இங்க எவ்வளவு அமளி உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு, அங்க வார ஒருத்தன கிட்டத்தட்ட 7 நாள் ஆச்சு, இன்னும் பல இடங்கள்ல இயல்பு வாழ்க்கைக்கு மக்களால திரும்ப முடியல. கவர்மெண்ட் களத்துல இறங்கி கஷ்டப்படுது அந்த ஆட்களை மீட்கிறதுக்கு. மக்கள்லாம் வெறுத்து போய் உட்கார்ந்துருக்காங்க, வீட்டுக்கு இன்னமும் சில பேரால் உள்ள போக முடியலை. இந்த நேரத்தில் ஆளுநருக்கு இந்த விஷயம் அவசியம் தானே? ஆனால் இதுக்கு பேர் தான் சார் ராச தந்திரன்றது. ஆனால் எந்த ஒரு சான்ஸை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறதுன்றது இவங்கள்ட்ட தான் கற்றுக்கணும். அதான் சொல்லுவாங்கல்ல, வேஷம் களப்பாண்டி வரதம் முடிப்பாண்டி ஆரிய கூத்தாடி காரியம் ஜெய்பாண்டி. அவர் என்ன பண்ணாரு, எப்படியெல்லாம் பண்ணாரு, பத்து ரூபா. பெண்கள் விரும்பும் புதுமையான சமையல் அறை உபகரணங்கள் வாங்க ஸ்பிளண்டரா கிச்சன். தொடர்புக்கு 9445548484. மதிமுகம் வணக்கம், இது மதிமுகம் தர்பா கூத்தடி கோபி. சில பேருக்கு உள்ளுக்குள்ள இந்த நினப்பு உண்டு, எப்போ பாரு எதுக்கத்தாலும் ஆளுநரை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, இவங்களுக்கு ஆளுநருக்கு ஆகவே ஆகாதுப்பா, வேணும்னே ஆளுநரை போட்டு இவங்க குத்திக்கிட்டே இருக்காங்க. ஆளுநருக்கு நமக்கும் தனிப்பட்ட முறையில் என்ன சார், இன்னும் தெளிவாக சொல்லவா, எனக்கு ஆளுநரை தெரியும் ஆனால் ஆளுநருக்கு என்ன தெரியாது. தனிப்பட்ட முறையில் ஆளுநருக்கு வந்து இங்கே இருக்க யாரையுமே தெரியாது, அரசியல்வாதிகளை தவிர. ஆனால் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஆளுநர் நல்லா தெரியும். ஆளுநருக்கு தமிழ்நாட்டு மக்களை தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆளுநர் தெரியும், அப்படி வச்சுக்கலாமா? எதுக்கு அவரை கொண்டாந்து இங்கே உட்கார வச்சுருக்காங்க? ஒரு ஆளுநர் ஸ்டேட்டில் உட்காந்துட்டு என்ன பண்ணணும், ஸ்டேட்டுக்கு என்ன தேவையோ, ஸ்டேட்டுக்கு எது நல்லதோ அதை செய்யணுமா செய்யக்கூடாதா? அதை செய்யலை அப்படின்றப்ப தான் வந்து அவர் மேலே நமக்கு உண்மையில, அதாவது அது வந்து ஒரு உரிமையில் உள்ளது. நம்ம ஆளுநர் நமக்கு செய்ய மாட்டேங்கிறாரு, நம்மளை பற்றி கவலையே பட மாட்டேங்கிறாரு. இப்போது இந்த ஒரு வாரம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஒரு வாரம் நமக்கெல்லாம் வந்து நெட்டு கட்டாயி போச்சு, எங்கேயும் பார்க்க முடியாது. ஆனால் ஐயா அவர் இருக்கிற வீட்டில், அந்த வீடு அரசாங்கம் கொடுத்துருக்கு இல்லையா, அந்த வீட்டில் மேலே மொட்டை மாடிக்கு போய் எட்டி பார்த்தாலே ஊர் நிலவரம் என்னன்றது ரொம்ப நல்லா தெரிஞ்சு போயிடும். நம்மளை விட அவருக்கு ரொம்ப பக்கம், வேலை சரியாக இருக்கட்டும், இல்லை இந்த பல இடங்கள்லாம் இருக்கு இல்லையா அந்த பக்கம், அதுக்கெல்லாம் அவர் வந்து ஆன்லைனில் பார்க்கணும் டிவியில் பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. மேலே நின்று வெறுங்கண்ணால் பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். உண்மையிலே ஆளுநர்கிட்ட இந்த 7 நாளில் என்ன எதிர்பார்த்தோம் தெரியுமா? அட்லீஸ்ட் இப்போ குறை குத்தினாலும் சொல்லட்டும் ஆளுங்கட்சியை, இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியை குறையே சொல்லட்டும். என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, மீட்பு பணிகள் எப்படி போயிட்டுருக்கு, நிவாரணங்கள் என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு எல்லா ரிப்போர்ட்டும் இப்போயே வேணும். நான் பார்த்தாலும் மக்கள் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, நீங்கள் இப்படி சும்மா உட்காந்துலாம் வேலையை ஓட்டிகிட்டு இருக்க எல்லாம் இறங்கி களத்தில் ஓடுங்க அப்படி சொல்லியிருந்தா கூட உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்போம் சார். மழை பெஞ்சப்போ ஒரு அறிக்கை கொடுத்தார் ஆளுநர், எல்லாரும் வீட்டில் பத்திரமாக இருங்க, நல்ல மனசு. அந்த அறிக்கையை நான் கூட கொடுக்கலாம், எனக்கு தெரிஞ்சு நானும் போட்டேன். என்ன நீங்கள் லெட்டர் பேரில் உங்களுக்கு கவர்மெண்ட் சீல் இருக்குது, எனக்கு வாட்ஸ்அப்பில் அந்த சீல் இல்லை. நானும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டேன், பி சேஃபு, ரெயின் வருது, புயல் வரப்போகுது, கரண்ட்டு கட் ஆக போகுது, பார்த்து பத்திரமா இருங்க. நான் கொடுத்து நான் போட்ட ஸ்டேட்டஸுக்கும் நீங்கள் கொடுத்த அறிக்கைக்கும் என்ன வித்தியாசம்? நார்மலாக சொல்லுங்கள், ஒரு ஆளுநர் இறங்கி என்ன பண்ணியிருந்துருக்கணும் சார்? கவர்மெண்ட்டு கூட உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், அது எங்களுக்கு நல்லாவே தெரியும், உங்களுக்கும் ஆளுங்கட்சிக்கும் ஆகவே ஆகாது, அது ஏன்னு தெரியல, அதை பற்றி எங்களுக்கு கவலையும் கிடையாது. ஆனால் எங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்றப்போ நீங்கள் இதையெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த நேரத்துலையா சார் உங்கள் காரியத்தையெல்லாம் சாதிச்சுப்பீங்க? இறங்கி நின்று ஒன்று சேர்ந்துருக்க வேண்டாமா, ஐயாவுக்கு ஸ்டாலினுக்கு ஒரு ஃபோனை போடலாம், இங்கே தலைமைச் செயலருக்கு ஒரு ஃபோனை போடலாம், ஐயா எப்படி போயிட்டு இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கு, உங்களுக்கு என்ன நிவாரணம் வேணும், என்ன மாதிரியான உதவிகள் வேணும் சொல்லுங்க, மேலேருந்து ஏதாவது ஹெல்ப் வேணுமா, இல்லை நீங்களே எல்லாத்தையும் பாத்துக்கிறீங்களா, என்னோட யோசனை ஏதாவது வேணுமா? சேஃபா நீங்க மட்டும் உட்கார்ந்துக்கிட்டு எந்த மாதிரியான ஒரு காரியம் பண்ணியிருக்காரு சார்? இதைத்தான் சத்தியமா எதிர்பார்க்கல. இந்த மாதிரி நேரங்கள்ல ஆளுநர்கிட்ட அடிப்படையான விஷயங்களை எதிர்பார்க்கறது அவ்வளவு பெரிய குத்தமா, ரொம்ப பேசிக் திங்ஸ்.
அரசியல் பண்றதுக்கு ஆளுநர் இங்க உட்கார்ந்து இருக்காரா, இல்ல மக்களோட அடிப்படை தேவைகளை பத்தி புரிஞ்சு அதை செய்யறதுக்காக ஆளுநர் இங்க உட்கார்ந்து இருக்காரா, எது நல்லது எது கெட்டது? இந்த மாதிரி நேரத்தில் சாதாரணமா என்ன, ஒண்ணுமே இல்லாத ஆட்கள் சார், அவனால முடிஞ்ச உதவிகளை அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான், பால் பாக்கெட்டு, தண்ணி கேனு, என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள், பழங்கள், அரிசி, சோறு, பேக் பண்ணி, பெட்ஷீட்டு, துணிமணி, கேண்டில், அவனால என்ன ரொம்ப நீஸ்டா செய்ய முடியுமோ, அவனால அஃபோர்டபிள் எதுவோ அதை உட்கார்ந்து அவன் உதவி பண்ணிட்டு இருக்க. பக்கத்துல இருக்கவங்களுக்கு எவ்வளவு பெரிய பதவி, எவ்வளவு பெரிய மனுஷன், எவ்வளவு பெரிய மனசு உங்களுக்கு, மக்களை பத்தி நீங்களும் நினைக்கிறீங்கிறது எங்களுக்கு தெரியும், ஆனா காட்டணும் இல்லையா? இப்படி ஒளிஞ்சிருந்து ஓரமாக உட்காந்து இந்த வேலையை பார்த்துருக்கிய, நல்லாவா இருக்கு உங்களுக்கு இதெல்லாம் அப்படின்னு மனசுக்குள்ள கேட்பாங்களா மாட்டாங்களா சார்? சரிப்பா, அப்படி என்ன பண்ணாரு ஆளுநர்? இப்போ இந்த நேரத்தில் துணைவேந்தர், இந்த ஜெயலலிதா மீன்மேல அந்த பல்கலைக்கழகம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு துணைவேந்தரை அவசர அவசரமா நியமிச்சிருக்காரு மனுஷன். இந்த கேப்ல இதை யாரும் இந்த நேரத்தில் வந்து உள்ள வர மாட்டாங்க, பிரச்சனை செய்ய மாட்டாங்க, எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. ஒருவேளை வந்தாலும் உங்களுக்கு இதுதான் இப்போ முக்கியமா, இல்லை இது முக்கியமா, நான் என் வேலையை பார்க்குறேன், என்னைய பார்க்க, நீங்க உங்க வேலையை பார்க்குற, அது உங்க வேலை இல்லையா சார்? இது மட்டும்தான் உங்க வேலையா? உங்க பவரை கடைசி வரை உங்க கையிலே வச்சுக்கலாம், அதுக்கு எத்தனை என்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் அதை பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது இல்லையா? துணைவேந்தர், அந்த துணைவேந்தர் இப்ப நியமிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இப்ப நியமிச்சிருக்காங்கல்ல ஃபெலிக்ஸ் நினைக்கிறேன், அவரு ஆக்டிவ் விசியா தான் இருக்காப்ல. இப்ப ஆக்டிவ் விசி, இப்ப அவர் நியமிக்காததுனால ஏற்கனவே நியமி இருக்கிற பிரச்சனைகள், இருக்கிற பல்கலைக்கழகத்துல இருக்கிற பிரச்சனைகள்லாம் விட்டுவிட்டு இந்த பல்கலைக்கழகத்துக்கு வந்து உட்கார்ந்து இருக்காப்ல. அங்க எல்லாமே ஒரே சீரா ஓடிட்டு இருக்கு. ஆக்டிவிசி அவர் வந்து இந்த ரிஜிஸ்டரா இருந்தாராம், அவர் வந்து ஆக்டிவிசியா போட்டு அவர் அத்தனை இழுத்து போட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப கூப்பிட்டு அவரை இந்த நேரத்துல, இந்த நேரத்துல அவரை நியமிச்சுட்டா இருக்கிற பிரச்சனையெல்லாம் போயிருமா? தமிழ்நாட்டுல வெள்ளம் வடிஞ்சிருமா? மக்கள்லாம் சந்தோஷமாயிருவாங்களா? அப்பா பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமிச்சுட்டாங்கப்பா, நமக்கு இனிமே எந்த பாதிப்பும் வராது. எது சார் முக்கியம் இந்த நேரத்துல? இதுக்கு பேரு ஓடி ஒளிஞ்சு அது அதை கிட்டத்தட்ட வீட்டுல இருந்து திருடுறதுக்கு சமம். இந்த நேரத்துல இறங்கி நம்ம நியமனம் வேணுமா இல்ல நிவாரணம் வேணுமா மக்களுக்கு? முதல்ல அதை சொல்லுங்க. இப்ப நீங்க இந்த இடத்துல மக்களை பத்தி சிந்திக்கிறோம், மக்களுக்காக நாங்க வந்து நிறைய விஷயங்கள் சொல்றோம், அடிக்கடி போய் நிறைய பேசுறீங்கல்ல, இந்த நேரத்துல இந்த நியமனத்தினால மக்களுக்கு இப்போதைக்கு என்ன லாபம்? உங்களுக்கு தான் லாபம் நினைச்சா சார். இப்ப எதுக்கும் சேர்த்து வச்சு கேட்பாங்க, அங்க இப்ப இருக்கிற இங்க இருக்கிற பிரச்சனைனால இப்ப நீங்க பண்ணது எதையுமே அவங்க பிரச்சனை பண்ணாம பேசாம இருக்காங்க, இருக்கட்டும் பாத்துக்குவோம். நியாயமா என்ன தெரியுமா சார் பண்ணிருக்கணும்? இப்போ ஐயாவுக்கு வந்து ஒரு நன்றி கடிதம் எழுதியிருக்காரு ஐயா, ஆளுநர் ஐயா மேல இருக்கவங்களுக்கு. அதாவது நாங்க 5000 கோடி ரூபாய் கேட்டாங்க, நீங்க அதுக்கு வந்து 1000 கோடி ரூபாய் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. கவர்மெண்டோட பேசி உங்க பிரச்சனை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கவர்மெண்ட் கூட பேசி இந்த 5000 கோடி ரூபாய் இப்ப எதுக்கு கேட்டுறீங்க சொல்லுங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு ப்ரெஷர் போட முடியுமோ உங்க சைடு நியாயத்தை சொல்லி நான் வாங்கி தரேன். நல்ல ஆளுநருக்கு அழகு சார் அது. ஆளுநர் சந்தர்ப்பவாதி, அரசியல்வாதியா கூட இருக்கலாம், சந்தர்ப்பவாதியா மட்டும் இருக்கவே கூடாது. அதை நல்லா தெரிஞ்சு எந்த நேரத்துல இது அரசியல்வாதியை விட மோசமான ஒரு விஷயம் சார். இதுக்கு அவங்க எவ்வளவோ பரவாயில்ல, அவங்களா பரவாயில்ல, இறங்கி நின்று குத்தம் சொல்லுவாங்க, அடிச்சுக்குவாங்க, அது வேற பிரச்சனை. ஆனா நீங்க இதுக்குள்ள அடியில உட்கார்ந்து உங்க காரியத்தை சரியா முடிச்சுட்டு போயிட்டீங்களே சார். நீங்க அதை பண்ணது கூட தப்பு இல்லை, அதெல்லாம் நீங்க தாராளமா பண்ணலாம், அது உங்களோட வேலை. அது இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு மக்களோட பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு அதை ஓரளவு தீர்த்துட்டு பொறுமையா அதுக்கப்புறம் உங்க பஞ்சாயத்தை பண்ணிருக்கலாமே. இப்ப பண்ணதுக்கான காரணம் ஒன்னே ஒண்ணுதானே சார், யாரும் இப்ப என்கிட்ட வரமாட்டாங்க, நிம்மதியா நான் உட்கார்ந்து ஜாலியா என் வேலைய பார்ப்பேன், நினைத்ததை நடத்தியே முடிப்போன், அதானே சார்? ரொம்ப நல்லா இருக்குங்க சார். இல்ல இது எத்தனை பேருக்கு இப்ப வெளியில தெரியுங்கிறதே தெரியாது, ரொம்ப சின்ன நியூஸ் இது. ஏப்பா இது ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்னு நீங்க கேட்கலாம், இது பெரிய பிரச்சனை இல்ல, இதை விட பெரிய பிரச்சனை மொத்த ஊருக்கு நடந்துகிட்டு இருக்கு.
அந்த பிரச்சனையை பத்தி ஐயா ஏதாச்சும் ஒரு வாயை தோர்ந்து பேசியிருந்தா அதை அக்கறையா விசாரிச்சிருந்தா அதுக்கான உதவியை பண்ணியிருந்தா இப்ப இது ஒரு கேள்வியாவே வந்திருக்காது. அவர் வேலையை மட்டும் பாக்குறதுல அவர் குறியா இருக்காரு. இப்ப அந்த வேலைதான் அவருக்கு முக்கியமா, இந்த வேலையெல்லாம் அவருக்கு முக்கியமே கிடையாது. எதுக்காக ஆளுநர் உட்கார வச்சிருக்காங்க? அவசர தேவைக்கு. அது வந்து ஒரு எமர்ஜென்சி லைன் மாதிரி. அது எமர்ஜென்சியில கூட அந்த லைன் ஒர்க் ஆகலாம். அப்புறம் அது இருந்து என்ன, இல்லாம போன நமக்கு என்ன? இல்ல இந்த நேரத்துல அப்படி ஒரு க்வெஸ்சன் வரத்தானே செய்யும். எல்லாருக்கும் மனசுக்குள்ள தோணுமா இல்லையா? அதான் மற்ற நேரங்கள்லாம் ஆளுநர் பயங்கரமா அரசியல் பேசுறாப்லையே. இப்ப நியாயமா என்ன தெரியுமா சொல்லியிருக்கணும், ஆளுநர் நின்று இந்த இடத்துல தான் அவரோட பவர் என்ன அப்படின்றத நிரூபிச்சிருக்கணும். எல்லாருக்கும் ஒரு அறிக்கை, நீங்க வேற யாருக்கும் இறங்கி கூட செய்ய வேண்டாம். இருக்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டு பேருக்கும் ஒரு அறிக்கை. தயவு செய்து இப்ப யாரும் சண்டை போடாதீங்க. இது உங்களுக்கு அதுக்கான நேரம் கிடையாது. எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஒத்துமையா இருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆளாளுக்கு இறங்கி எல்லாரையும் மீட்க வேண்டியது நம்மளோட கடமை. இது ஆளுநர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாலும் எங்கேயோ போயிருப்பார் சார். அவர் அதை சொல்றதுக்கு இங்க யாருக்குமே மனசு இல்ல. மத்த அதாவது மனசு இல்ல, ரைட்டு. ஆனா அந்த இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு உண்டான அந்த பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பையாவது உணர்ந்து சொல்லி இருக்கலாம்ல சார். அவசர அவசரமா இருட்டுக்குள்ள நடக்கிற திருட்டு கல்யாணம் மாதிரி இருக்கு சார். பொண்ணை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கு. இது எத்தனை பேர் உண்மையில, இதுக்கு பல பேர் வந்து சப்போர்ட்டும் பண்ணல. அவர் பண்ணதுல என்ன பார்த்தப்ப அவர் வேலையை அவர் பார்க்கறாரு. அப்படின்னா அதுதான் அவர் வேலை, இது அவர் வேலையே கிடையாது இல்லையா? ஐயா ராஜ்நாத் சிங் இங்க வந்தார்ல, பாதுகாப்பு அமைச்சர், உங்க ஆள் தானே, உங்க ஆள் தானே, உங்க ஆள் அப்படின்னா மேலேருந்து உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஆள் தானே. அவர் கூட உட்காந்து அந்த வந்தாரு, அவர் கூட நீங்க இருந்தீங்களா, பேசுனீங்களா, டிஸ்கஸ் பண்ணீங்களா, பிரச்சனையை எடுத்து சொன்னீங்களா? இந்த சைட்லேருந்து வா வர்றாரு, மேலேயே பார்த்துட்டு மேலே அவர் அவ்வளவுதான் பண்ணுவார். அவர் அவரோட பணியை அவர் செஞ்சு முடிச்சார். அவரை நம்ம குறைய சொல்ல, உங்க வேலை. மத்த எல்லா நேரத்துக்கும் கூடவே போவீங்களே சார், ஏன் இப்ப எங்கேயுமே போகல? ரொம்ப அமைதியா அடக்கமா இருக்கீங்களே, ஏன் சார்? இந்த வேலையை பார்க்கறதுக்கு தானா? அவர்கிட்ட பேசி சார் இது ரொம்ப கொஞ்சம் சிக்கலான விஷயம், அட்லீஸ்ட் நீங்க நல்ல பேர் எடுக்கிறதுக்காகவாது இந்த வேலையை நீங்க பார்த்துருக்கலாமேன்றோம். உங்களை எவ்வளவு தூரம் வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாம் பேசினாங்க, ஆனா அப்படி கிடையாதுடா, எனக்கு பிரச்சனை எல்லாம் உங்க கூட தான்டா, இந்த மக்களோடையும் இந்த மண்ணோடையும் எனக்கு பிரச்சனை கிடையாது. அதை நிரூபிச்சிருக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கா இல்லையா? அதை நீங்க இந்த இடத்துல பண்ணியிருந்திருக்கலாமே சார். அதைத்தானே எல்லாரும் கேட்கறாங்க, அதைத்தானே எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. ஒருவேளை இதை நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் இல்லையா? ஒரு கைமாறு கை மேல பலன் கிடைச்சிருக்குமே, அதை கோட்டை விட்டுட்டு உட்கார்ந்துருக்கீங்களே சார். பரவாயில்ல, எனிகோ ஐயா இது ஐயா இதைத்தான் பண்ணுவாரு அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா வேற எதையும் செய்ய மாட்டோம். எனக்கு எது வேணுமோ, அவங்களுக்கு மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன தேவை அப்படின்றது மட்டும்தான் ஐயாவோட குறிக்கோளாக இருக்கு அப்படின்னா அது நம்மளும் ஒன்றும் பண்ண முடியாது, அவங்களும் ஒன்றும் பண்ண முடியாது. பட் அவங்களும் அதை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க பாருங்க. அங்க இருக்கிறவங்களா கொஞ்சம் யோசனை சொல்ல வேண்டாம், நல்ல டைம்யா ஸ்கோர் பண்ணியா, இந்த நேரத்தில் உன் இமேஜை மேலே ஏற்றிக்கையா, எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, இத்தனை நாள் நீ பண்ணதெல்லாம் மறந்துடுவாங்க, இது மட்டும் நம்ம பெருசாக பிராண்டு பண்ணுவோம்ப்பா, அந்த ஐடியாவது அவங்க சொல்லியிருந்துருக்கலாம்ல. சரி ரைட்டு. ஆனால் ஆளுநர் இந்த இது வந்து ஒரு பேரிடர் காலம், ஓகே. இந்த பேரிடர் காலத்தில் ஒரு ஆளுநர் எவ்வளவு ஆக்டிவாக வந்து இருந்தாரு முதல்ல பார்த்தீங்களா, இருக்காரா? இருந்தாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதையும் சொல்லுங்க, இல்லைன்னு நினைச்சீங்கன்னா அதையும் சொல்லுங்க. ஆளுநருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.